ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யோர் கேமிங் டைம்ஸ். கால் ஆஃப் டியூட்டி மொபைலில் அடுத்த சீசன் சீசன் 9 வரப்போகுது. சீசன் 9ல என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற லீக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிப்ளேயரில் கன்னுக்கு வந்து நிறைய புது மாடிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்லாம் பார்க்கும்போது லோட் அவுட்டில் மொத்தமே 5 ஸ்லாட் தான் இருக்கும். இந்த தடவை 10 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 வித்தியாசமான கன்னை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மேட்ச்குள்ளே உங்களுக்கு எந்த கன்னு வேணுமோ நீங்கள் அந்த கன்னை எடுத்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு அப்டேட். அண்ட் ஒவ்வொரு கன்னும் நீங்கள் வந்து எடுக்கும்போது கன் ஸ்மித் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போயிட்டு உங்கள் கன்னை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 அட்டாச்மெண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த தடவை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கோட சேர்த்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்லாட் 1 போயிடுறேன். ஸ்லாட் 1 பார்த்தீங்கன்னா HVK-30 அப்படின்ற கன்னை வந்து நான் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இந்த கன்னை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன் ஸ்மித் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மசலில் பார்த்தீங்கன்னா இது வேண்டாம். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபயர் ரேட்டு சாரி ரேஞ்சை வந்து குறைக்கும். ஸோ அன்னைக்கு பண்ணிவிட்டு பேரல் போயிட்டிங்கன்னா உங்களுடைய ரேஞ்சை இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ரேஞ்ச் 71 வருது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை காமிக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவே. ஆப்டிக் உள்ளே போனீங்கன்னா ரெட் டாட்டில் நிறைய வித்தியாசமான ரெட் டாட் வந்திருக்கு. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெட் டாட் தான் இருக்கும், இதோ இந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் டாட்டோட இன்னொரு சைட் வந்திருக்கு, சைட் ரெட் டாட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு, வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் சைட் ரெட் டாட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்திருக்கு, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சைட் ரெட் டாட் 4 ஒன்று வந்திருக்கு, அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கால் ஆஃப் டியூட்டி சிஸ்டம்லேயே வந்துருச்சு, பிசி வெர்ஷனில் வந்துருச்சு. சைட் ரெட் டாட் 5 இருக்குது, அதுவும் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்டு சைட் ரெட் டாட் 6 பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இல்லாமல் ஹோலோகிராஃபிக் சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல், இது செகண்ட் மாடல், அண்ட் இது வந்து தேர்ட் மாடல். அண்ட் டாக்டிக்கல் ஸ்கோப்லேயும் பார்த்தீங்கன்னா செம்மையாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. அண்ட் டாக்டிக்கல் சைட்டோட 3:1 ஸ்கோப் இது, அண்ட் 3:2 ஸ்கோப் இது, அண்ட் 3:3 ஸ்கோப் இது. வேறு லெவலில் இருக்குது, 3:3 வேறு லெவலில் இருக்குது. அண்ட் 4 ஸ்கோப்பும் வந்திருக்கு, செம்மையாக இருக்குது, பட் கொஞ்சம் ரீகாயில் ஆகுது. அண்ட் 6 ஸ்கோப் வந்திருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. ஒரு ஏஆரில் நீங்கள் பப்ஜியில் மட்டும்தான் பெரிய பெரிய ஸ்கோப் யூஸ் பண்ணுவீங்க, பட் இந்த இடத்துல ஏஆர்லேயே நீங்கள் 6 ஸ்கோப் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்திருக்கு. அண்ட் 6:3 ஸ்கோப்பும் வந்திருக்கு, வேறு லெவல் 8 ஸ்கோப்பும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் 8 ஸ்கோப் வரைக்கும் நீங்கள் ஏஆரில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 8 ஸ்கோப்லாம் யூஸ் பண்ண முடியலங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த எல்லா ஸ்கோப்பையும் ஒரு தடவை நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லாட் 1 ஒரு ரெட் டாட் இருக்குது, ஸ்லாட் 2, 3, 4, 5 சொல்லிட்டு 6 வரைக்கும் நான் வித்தியாசமான ஸ்கோப்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட 9th பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன், அண்ட் 10th பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைஃபரும் இருக்குது. ஸோ ஸ்னைஃபரில் அவுட்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்னை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கஸ் தான் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். லோக்கஸோட பவரை குறைச்சி அவுட்லாவோட பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு அந்த ரெட் டாட், ஹோலோகிராஃபிக் சைட் அண்டு அந்த டாக்டிக்கல் ஸ்கோப் இதெல்லாம் பற்றி பார்த்துருவோம் வாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மாடல் கன்னு. நான் ஆக்சுவலாக ட்ரைனிங் மோடில் தான் வந்திருக்கேன், மேட்ச் கிடையாது. ஸோ இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக தெரியும் ஃபயர் ரேட்லாம் நல்லா தான் இருக்குது இந்த கன். இது வந்து ஃபஸ்ட்டு ரெட் டாட் மாடல். இங்கே வந்து நமக்கு ரீலோட் ஆப்ஷன் இருக்காது, ஏன்னா இது அன்லிமிட்டெட் புல்லட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹோலோகிராஃபிக் ஸ்கோப் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெட் டாட் யூஸ் பண்ணிட்டோம், இப்போ ஹோலோகிராஃபிக். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்க. ஸோ நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்போம், 30 மீட்டரில் வச்சு ஷூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லென்த்து எவ்வளோ தூரம் பின்னாடி போகுதோ உங்களுடைய ஸ்கோப்பும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷேக் ஆகும். இப்போ கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரீகாயில் இல்லை, கொஞ்சம் தூரமாக சொல்லும்போது கொஞ்சம் ரீகாயில் ஆகும். ஸோ இது வந்து அடுத்த மாடல். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு
டாக்டிக்கல் ஸ்கோப் யூஸ் பண்ண போகிறோம். டாக்டிக்கல் ஸ்கோப்பில் இது 3 ஸ்கோப்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது, பட் உங்களுக்கு ரீகாயில் கண்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரீகாயில் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லென்த்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக போதும் உங்களுக்கு ரீகாயிலும் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இந்த கன்னுக்கு இந்த ஸ்கோப் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ டாக்டிக்கல் ஸ்கோப்போட செகண்ட் வெர்ஷனுக்கு போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது 6 நினைக்கிறேன். இதுவும் கொஞ்சம் ரீகாயில் ஆகும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கிட்ட இருக்கும்போது எவ்வளோ ரீகாயில் ஆகுது பார்த்தீங்களா. டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நல்ல மொபிலிட்டி இருக்கிற கன்னு, இந்த கன்னே வந்து இப்படி ஷேக் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து 6. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நான் இது எப்போ எதிர்பார்த்தது தான், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் லேட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் இது வந்து 6 நினைக்கிறேன், 6 or 8 எனக்கு சரியாக தெரியல எக்ஸாக்டாக. ஓ மை காட், இது ஆக்சுவலாக வந்து 8 ஸ்கோப் தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பயங்கரமாக ஜூம் ஆகும். பட் நீங்கள் வந்து டார்கெட்டை எக்ஸாக்டாக பார்த்து அடிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஒரு புல்லட்டாக ஷூட் பண்ணலாம், நல்லாயிருக்கும், பெருசாக ரீகாயில் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா 10 கரெக்டாக ஷூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்கில் ஷூட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து சிங்கிள் ஷாட்டில் வச்சு அடிச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். பட் இப்போ இந்த டார்கெட் நம்ம அடிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்த டார்கெட்லாம் அடிக்கணும். நீங்கள் 6 இல்லை 8 ஸ்கோப்போ யூஸ் பண்ணும்போது இப்படி தான் அடிக்கணும், வேறு வழியே கிடையாது. ஸோ பார்த்துருப்பீங்க இந்த சீசன் 9 இப்படி ஒரு பெரிய அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஈவன் நீங்கள் வந்து லோட் அவுட் உள்ள வந்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷனே இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அவுட்லுக்லாம் பயங்கரமாக மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கன் வச்சுக்கலாம், அண்டு ஹேண்ட் கன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்ட் கன் வச்சுக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கோப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஷார்ட்லி இது உங்கள் மொபைலுக்கும் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த சீசன் 9 அப்டேட்டில் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் சீசன் 9 என்ன வரப்போகுது அப்படிங்கிற வீடியோ வரப்போகுது. இதை பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.